அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆம்பியர் சுற்றுவிதினா என்னென்னு பார்த்தோம். அதை வச்சு ஆம்பியர் சுற்றுவிதியை பயன்படுத்தி நீண்ட கடத்தில் உள்ள காந்தப்புலம் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்து வரிச்சுருள்னா என்னென்னு பார்த்தோம். வரிச்சுருளில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், வட்ட வடிவச்சு வரிச்சுருள் எப்படி, அதில் எப்படி காந்தப்புலத்தை பார்க்குறது அப்படின்னு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாரன்ஸ் விசை. லாரன்ஸ் விசைனா என்ன, அதை பயன்படுத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது காந்தப்புலங்கிறதான் படிச்சுட்டு வரோம். இதில் காந்தப்புலத்தில் க்யூன்கிற மின்னோட்டம் கொண்ட ஒரு மின்துகள் வந்து ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டால் அங்கே எந்த ஒரு விசையும் இருக்காது. அப்போ அங்கே வந்து விசை, இப்போ அதே அந்த மின்துகள் வந்து என்னங்கனா காந்தப்புலத்தில் இயக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இயக்கத்தில் இருக்குன்னா அங்கே ஒரு விசை இருக்கும். அந்த விசையைத்தான் என்ன சொல்கிறாங்க, அந்த விசை வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட் லெசனில் படித்தோம்ல நிலைப்பினியல் கூலும் விசை, அந்த விசையோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறுபட்டு இருக்குது. அப்போ இந்த விசை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து லாரன்ஸுங்கிற அந்த சயின்டிஸ்ட் கண்டுச்சா அந்த விசை, இந்த விசை என்ன சொன்னால் லாரன்ஸ் விசை அப்படிங்கிற பேர் வைக்கும். அப்போ இந்த விசை வந்து எப்படி எப்படி வரையறுக்கிறாங்கன்னா, எஃப் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு வி கிராஸ் பி. இப்படி இதுதான் இந்த லாரன்ஸ் விசை வந்து சொல்லக்கூடிய இது ஃபார்முலா, எஃப் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு வி கிராஸ் பி அப்படின்னு. இப்போ இதில் வந்து சப்போஸ் இப்போ என்ன, காந்தப்புலம் விங்கிறதுனா விங்கிறது காந்தப்புலம், இதில் மின்புலம் இருந்துச்சுன்னா, மின்புலம் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு இ ப்ளஸ் வி கிராஸ் பி, அந்த மின்புலத்தை சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இது லாரன்ஸ் விசை. இப்போ அடுத்து நம்ம என்னோட இதனுடைய வரையறை எப்படி நம்ம வரையறை செய்யலாம் லாரன்ஸ் விசை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காந்தப்புலத்திலேயும் மின் துகளொன்று உணர்வு விசை, அதுதான் என்னது லாரன்ஸ் விசை. அதனுடைய வரையறை அப்படிங்கிறப்ப, இப்போ பீங்கிற காந்தப்புலம் க்யூங்கிற மின்னூட்டம் கொண்ட மின் துகளானது பீங்கிற திசையத்தில் இயங்குது. அப்போ வந்து ஒரு விசை வந்து உணருது அப்படின்னு. இதை வந்து எல்லாத்தையும் சோதனைக்கெல்லாம் உட்பட்டு காந்தப்புலத்தின் மின்து செய்வது லாரன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த விசைக்குரிய ஃபார்முலா தான் என்ன, எஃப் ஈக்குவல் டு க்யூ பி கிராஸ் பி. கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன போடுவோம், சைன் தீட்டா போடுவோம். அப்போ என் மதிப்பில் எழுதினோம்னா எஃப் ஈக்குவல் டு க்யூ பிபி சைன் தீட்டான்னு எழுதணும். இப்போ இதில் இருந்து அந்த லாரன்ஸ் விசையோட வரையறை சொல்லிட்டு வராங்க. அப்போ எஃப்எம் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். எஃப்எம் அப்படிங்கிறது என்னென்னா காந்தப்புலத்துக்கு நேர்த்தகவில் இருக்குது. இந்த எஃப்எம்ங்கிற அந்த விசை வந்து எதுக்கு, பிங்கிற திசைவேகத்துக்கு நேர்தகவில் இருக்குது. எஃப்எம் ஆனது திசைவேகம் மற்றும் காந்தப்புலத்திற்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்தகவில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருந்தே நம்ம எழுதுகிறோம். இந்த எஃப்எம் ஆனது மின்னூட்டத்தின் எண்மதிப்புக்கு நேர்த்து க்யூங்கிறது வந்துருக்கு, அதுக்கும் நேர்தகவில் தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நேர்தகவில் சொல்லிடுறோம். பிக்கு காந்தப்புலத்துக்கு நேர்தகவில் இருக்குது, திசைவேகத்துக்கு நேர்தகவில், இடைப்பட்ட சைன் கோணத்தினுடைய சைன் மதிப்புக்கு நேர்தகவில் இருக்குது, மின்னூட்டத்தின் எண்மதிப்பிற்கு நேர்தகவில் இருக்குது அப்படின்னு. இப்போ இதனுடைய திசையை, இந்த விசையினுடைய திசையை எப்படி அறியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பி மற்றும் பி திசைகளுக்கு எப்போது செங்குத்தாக தான் இந்த லாரன்ஸ் விசையோட திசை வந்து இருக்கும். திசைவேகத்துக்கும் அந்த காந்தப்புலத்துக்கும் செங்குத்தாக தான் லாரன்ஸ் விசை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லாரன்ஸ் விசை வந்து என்னென்னா, வி மற்றும் பிக்கு குறுக்கு பெருக்கள் மூலமாக வரையற, அந்த மாதிரி குறுக்கு பெருக்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் கிராஸ் ப்ராடக்டில் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க, புக்கில் அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு வந்து நேர்மின் துகளாக இருந்தால் எப்படி இருக்கும், எதிர்மின் துகளுக்கு அந்த விசை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும். நேர்மின் துகளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கப்படுற மாதிரி விக்கும் பிக்கும் செங்குத்தாக, எதிர்மின் துகளாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எதிர் திசையில், நேர்மின் துகளோட திசைக்கு எதிர் திசையில் வந்து கீழே ஆப்போசிட் சைடில் வந்து அதனுடைய திசை வந்து இருக்கும் அப்படின்னு. மின்துகள் க்யூனோட திசைவேகம் வந்து வி ஆனது காந்தப்புலம் பியின் திசையில் இருந்தால் எஃப்எம் வந்து ரெண்டுமே ஒரே இதில் இருந்துச்சுன்னா அந்த விசை வந்து இருக்காது, சுழியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்போ இதிலிருந்து என்னென்னா காந்தப்புலத்தினோட அளவு வந்து டெஸ்லான். அப்போ டெஸ்லாவோட வரையறை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ காந்தப்புலத்தின் ஓரளவு திசைவேகத்தில் காந்தப்புலத்தில் ஓரளவு திசைவேகத்தில் இயங்கும்
ஓரளவு மின்னூட்டம் கொண்ட மின்துகளானது ஓரளவு விசையை உணர்ந்தால் அந்த காந்தப்புலத்தினோட வலிமையை தான் ஒரு டெஸ்லா அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்க, ஒரு டெஸ்லா அப்படி எப்படி வரையறுக்கிறாங்கன்னா, திசை திசைவேகம் வந்து ஓரளவாக இருக்கணும், மின்னூட்டமும் ஓரளவாக இருக்கணும், மின்துகளால் வந்து ஓரளவு விசையை உணர்ந்தால் அது பெறக்கூடிய அந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து ஒரு டெஸ்லாவாக இருக்கும். அப்போ ஒரு டெஸ்லா ஈக்குவல் டு 1 மீட்டர் செகண்ட் டிவைடட் பை கூலும் மீட்டர். அப்போ இது எப்படி எழுதலாம்னா, நியூட்டன் டிவை ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு, 1 நியூட்டன் ஆம்பியர் பவர் மைனஸ் 1 எம் பவர் மைனஸ் 1 எழுதலாம். இப்போ இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கியூ மின்னூட்டம் பெற்ற துகள் ஒன்று பி என்கிற காந்தப்புலத்தில் பி என்ற திசை வேகத்தில் நேர்குறி ஒய் திசையில் செல்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது பின்வரும் நிமிந்திக்குடியில் லாரன்ஸ் விசையை கணக்கெடுங்க. ஃபஸ்ட்டு இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, காந்தப்புலம் வந்து நேர்குறி ஒய் திசையில் உள்ள போது, காந்தப்புலம் வந்து நேர்குறி இஜெட் திசையில் உள்ள போது துகளுடைய திசை வேகத்தில் தான் தீட்டா கோணத்தை ஏற்படுத்தும். காந்தப்புலம் இஜெட் ஒய் தளத்தில் உள்ள போது மேற்கொண்ட ஒவ்வொரு நிபந்தனையிலும் காந்த விசையினுடைய குறிப்பிட்டு காட்டுக, திசையினையும் குறிப்பிட்டு காட்டு கண்டுபிடிச்சிட்டு அதோடய திசை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல சொல்லுவோம். இப்போ துகளுடைய திசை வேகம் வந்து வி, அது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா விஜே ஒய் டைரக்ஷனில் இருக்குன்னா எக்ஸ்னா ஐ, ஒய்னா ஜே, இஜெட்னா கே, அந்த மாதிரி எடுத்துக்கணும். காந்தப்புலம் வந்து நேர்குறி ஒய் திசையில் உள்ள போது, அப்போ அதிலிருந்து எப்படி வெக்டரில் எழுதணும்னா பி வெக்டர் ஈக்குவல் டு பிஜே கேப் அப்படின்னு. இப்போ லாரன்ஸ் விசையில் வந்து நம்ம வெக்டரில் எழுதினோம்னா எஃப்எம் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு விஜே கிராஸ் பிஜே ஈக்குவல் டு 0 வெக்டர். மின்துகள் காந்தப்புலத்தின் திசையில் இயங்குது, அப்போ இந்த இதில் வந்து எந்த விசையும் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது காந்தப்புலம் வந்து இஜெட் திசையில் உள்ளது. இஜெட் திசைனா என்னது, கே கிடச்சோம். இதிலேருந்து பி ஈக்குவல் டு பி கேன்னு எழுதுனா, இப்போ கே டைரக்ஷனில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள். பிக்கும் விக்கும் செங்குத்தாக வந்து விசை வந்து இருக்குது. அப்போ லாரன்ஸ் விசையிலேருந்து கியூ ஈக்குவல் எஃப் ஈக்குவல் டு கியூ வி கிராஸ் பி. அப்போ இதை நான் போட்டோம்னா கியூ வி கிராஸ் இங்கே வந்து என்னென்னா கிராஸ் ப்ராடக்டில் ஜே இன்ட்டு கே அப்படின்னா அடுத்த இதாக வரும். ஒவ்வொன்றும் இதை நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஒவ்வொன்றிலையும் ஐ இன்ட்டு ஜேனா கே வெக்டர் வரும், ஜே இன்ட்டு கேனா அடுத்தடுத்த வெக்டர் வந்து நம்மளுக்கு மாறிட்டே வரும். அதே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஐ கிராஸ் ஜே அப்படின்னா கே வெக்டர், இதேவும் ஜே கிராஸ் கேனா ஐ வெக்டர், கே கிராஸ் ஐனா ஜே வெக்டர். இதுவே ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா மைனஸ் டேர்மில் போடும். அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா கியூ வி பி ஐ வெக்டர் ஐ கேப் வந்து கிடைக்கும். எனவே லாரன்ஸினோட எண்மதிப்பு வந்து கியூ வி பி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எதை திசை வந்து நேர்குறி எக்ஸ் அச்சு திசையில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அடுத்தது பாருங்கள், மூணாவது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் ஒய் இஜெட் எக்ஸ் அதாவது இஜெட் ஒய் தளத்தில் உள்ள காந்தப்புலம் துகளின் திசையத்தில் தீட்டா கோணத்தை ஏற்படுத்துகிறது. தீட்டா கோணத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அங்கே வந்து காந்தப்புலம் எப்படி இருக்கும்னா, பி காஸ் தீட்டா ஜே கேப் ப்ளஸ் பி சைன் தீட்டா கேன்று. அப்போ லாரன்ஸ் திசையில் என்னாகும், அந்த பீங்கிறதுக்கு போல இந்த ரெண்டு டேமை நம்ம ஆட் பண்ணுவோம். காந்தப்புலம் வந்து ரெண்டு கூறுகளாக இருக்கு, இது காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு அந்த ரெண்டு கூறுகளாக இருக்கும்போது அதை எழுதணும்னா கியூவிபி சைன் தீட்டா ஐ கேப் அப்படிங்க கிடைக்கும். இப்போ இது அடுத்த ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள். அடுத்த கணக்கு பாருங்கள், வீங்கிற திசை வேகத்தில் இயங்கும் கியூ மின்னூட்டம் கொண்ட துகள் மீது செயல்படும் லாரன்ஸ் விசையினால் செய்யப்பட்ட வேலை மற்றும் விடுவிக்கப்பட்ட திறன் ஆகியவற்றை கணக்கிடுக. மேலும் லாரன்ஸ் விசைக்கும் மின்துகள் திசை வேகத்திற்கும் இடையே ஏற்படும் கோணத்தையும் கேட்டிருக்காங்க. இறுதியாக முடிவுகளின் உட்கருத்தை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கோணம் கேட்டிருக்காங்க, லாரன்ஸ் விசைங்க. இப்போ காந்தப்புலத்தில் இயக்கும் மின்னூட்டப்பட்ட துகளின் மீது செயல்படும் விசை அப்படிங்கிற எஃப்இக்குவல் டு கியூ வி கிராஸ் பி. இப்போ காந்தப்புலத்தில் செய்யப்பட்ட வேலை கண்டுபிடிக்கணும்னு என்னச்சுன்னா, வேலை டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் டாட் டிஆர். அப்போ எஃப்
எஃப் டாட் டிஆர். அப்போ இதை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா டிஆர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், இடப்பெயர்ச்சி திசைரேகனா என்ன, வி ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். அப்போ என்ன இங்கே இடப்பெயர்ச்சிங்கிற ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா வி ஈக்குவல் டு டிஆர் டிவைடட் பை டிடி. அப்போ டிஆர் தான் வேணும்னா வி டிடின்னு எழுதலாம். அப்போ இன்டெக்ரேஷனாக எஃப் டாட் வி டிடின்னு எழுதலாம். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு க்யூ இன்டெக்ரேஷனாக வி கிராஸ் பி டாட் வி டிடி ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற. இப்போ இங்கே வந்து வி கிராஸ் பி ஆனது விக்கு செங்குத்தாக இருக்குது அப்படிங்கிறனால வி டாட் வி ஜீரோவாக இருக்கு. இந்த லாரன்ஸ் விசையில் லாரன்ஸ் விசை வந்து துகளின் மீது எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்க நம்ம ஜீரோங்கிறதுனால. இப்போ இந்த வேலை இயக்க ஆற்றல்ங்கிற ஒரு தேற்றம் இருக்குது, அடுத்து நம்ம பார்ப்போம். அதன்படி எழுதணும்னா டபிள்யூ பை டி அந்த வேலையை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா டிடபிள்யூ டிவைட் பை டிடி ஈக்குவல் டு பி திறன் வந்து கிடைக்கும். டிடபிள்யூ டிவைட் பை அதுவும் ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். அடுத்து பாருங்கள் எஃப் டாட் வி வந்து ஜீரோவாக இருக்கனால எஃப் மற்றும் வி இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். ஏன்னா எப்போ வந்து ஜீரோவாகும், செங்குத்தாக இருக்கும்போது தான் இது வந்து ஜீரோவாகும். லாரன்ஸ் விசைக்கும் மின்துகள் திசை வைத்திற்கு உள்ள கோணம் வந்து 90 டிகிரி. அப்போ 90 தான் சைன் 90 வந்து ஜீரோ, சைன் 90 வந்து ஒன்று அப்படிங்கிறது. லாரன்ஸ் விசையானது திசையத்தின் திசையை மட்டும் மாற்றும், ஆனால் திசையத்தின் எண்மதிப்பை மாற்றாது அப்படிங்க. அப்போ முடிவாக லாரன்ஸ் விசையில் வந்து எந்த வேலையும் செய்யவில்லை, மேலும் மின்துகளுடைய இயக்காற்றில் எந்த மாற்றம் நிகழலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இயக்காற்றில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள் சீரான காந்தப்புலத்துள்ள மின்துகள்களின் இயக்கம். சீரான காந்தப்புலத்தில் மின்துகளுடைய இயக்கம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். எம் நிறையும் கியூ மின்னூட்டம் கொண்ட மின்துகள் ஒன்று காந்தப்புலம் விக்கு செங்குத்தாக விங்கிற திசைவேகத்தில் காந்தப்புலத்தில் நுழையிற மாதிரி எடுத்துக்கிறோம். துகள் வந்து காந்தப்புலத்தினுள் நுழைந்தவுடன் என்னாகும்னா துகளின் மீது காந்தப்புலம் பி மற்றும் திசைவேகம் வி இவற்றுக்கு செங்குத்தான திசையில் வந்து லாரன்ஸ் விசை, இதுதான் வந்து விக்கும் விக்கும் செங்குத்தான திசையில் வந்து லாரன்ஸ் விசை வந்து செயல்படும். இதை இப்போ லாரன்ஸ் விசை வந்து எப்படி எழுதலாம், எஃப் ஈக்குவல் டு கியூ பி கிராஸ் பி அப்படிங்கிறது எழுதலாம். துகளின் மீது லாரன்ஸ் விசை மட்டும் செயல்படாது, இது மீது சிலருடைய நிகர விசையினுடைய எண்மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா சமேஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா சமேஷன் ஆஃப் எம் ஈக்குவல் டு கியூவி, அந்த எண்மதிப்பு மட்டும் கியூவிபி மட்டும் எழுதலாம். இப்போ இங்கே லாரன்ஸ் விசை வந்து வட்டப்பாதையில் இயங்கிருச்சுன்னா வட்டப்பாதை இயக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு தேவைப்படும் மையநோக்கு விசை வந்து சமன் செய்யும். இதுதான் நம்ம தெரிஞ்சதாக வட்டப்பாதை இயக்கத்தில் ஒரு பொருள் வந்து வட்டப்பாதை இயக்கத்தில் இருக்குன்னா அது வந்து தேவையான மையநோக்கு விசை வந்து சமப்படுத்தும். அப்போ கியூவிபி வந்து எதுக்கு சமமாக இருக்கும், மையநோக்கு விசைக்கு சமமாக இருக்கும். அப்போ கியூ விபி ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் டிவைட் பை, இதுதான் வந்து மையநோக்கு விசை, எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆறுங்கிற மையநோக்கு விசை. இப்போ இதில் இருந்து வட்டப்பாதையின் ஆறா அப்படிங்கிறத ஆர் கண்டுபிடிக்கிறோம், விவி கேன்சல் ஆகிரும், ஒரு வி தான் இருக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு எம்வி டிவைட் பை கியூ பி அப்படின்னு. எம்விங்கிறது என்ன, உந்தம். பி ஈக்குவல் டு எம்வி, உந்த பொருத்துகளோட நேர்கோட்டு உந்தத்தின் எண்மதிப்பு தான் பிங்கிறது, பி ஈக்குவல் டு எம்வி. அடுத்து பாருங்கள் டி என்பது வந்து ஒரு முழு வட்டப்பாதையை நிறைய செய்வதற்கான நேரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அந்த டி எப்படி கண்டுபிடிக்கலாம், நேரத்தினால் அந்த சுற்றளவுக்கு எவ்வளோ சுற்றளவு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் கா. அப்போ டி ஈக்குவல் டு 2πr டிவைடட் பை வி அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்ச மதிப்பை பிரதிட்டுறோம், ஆர் டிவைடட் பை வியை வந்து பிரதிட்டோம்னா டி ஈக்குவல் டு 2πm டிவைடட் பை கியூபி அப்படிங்கிறது. இது வந்து எதுனா சைக்கிளோட்டர்னு அளவின, பின்னாடி நம்ம படிப்போம் சைக்கிளோட்டர், அதனுடைய அளவு நேரத்துக்குரிய சமன்பாடு தான் இது, டி ஈக்குவல் டு 2πm டிவைடட் பை பி கியூடி. அளவு நேரத்தின் தலைகீழ் மதிப்பு எப்பயுமே ஃப்ரீக்குவன்சி, அதாவது அதிர்வன் அப்படிங்கிறது வந்து அளவு நேரத்தின் தலைகீழ் மதிப்பு தான் அதிர்வன். அப்போ எஃப் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டி, அதிர்வன் வந்து 1 டிவைடட் பை எஃப் ஈக்குவல் டு. அப்போ இங்கே அதிர்வன் என்ன வரும், எஃப் ஈக்குவல் டு அதுபடி டீயை வந்து தலைகீழ மாற்ற வேண்டி தான், கியூபி டிவைடட் பை 2πm, இதை வந்து அதிர்வனுக்குரிய ஃபார்முலா. இப்போ கோண அதிர்வன் ஒமேகா அப்படி எழுதுகிறோம்னா கோண அதிர்வனுக்குரிய ஃபார்முலா என்னென்னா ஒமேகா ஈக்குவல் டு 2π பை டி அப்படின்னுலாம், இல்லை 2πf அப்படிலாம். அப்போ டூ
டூ பை எஃப், எஃபோட மதிப்பை போட்டோம்னா கியூபி டிவைடட் பை டூ பை எம், டூ பை டூ பை கேன்சல் ஆகிரும். அப்போ எஃப் ஒமேகாவோட மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா கியூபி டிவைடட் பை எம்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு சம்பாடையும் நம்ம அதிர்வன், சாதாரண அந்த அதிர்வனுக்கும் கோண அதிர்வனையும் நம்ம ரெண்டையும் சுழல் அதிர்வன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது அளவு நேரம் மற்றும் அதிர்வன் ரெண்டும் மின்னூட்ட நிறைத்தகவு தன் மின்னூட்டம் அல்லது ஓரளவு நிறைக்கானது மட்டும்தான் சார்ந்திருக்கு. இதிலிருந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா க்யூங்கிற மின்னூட்டம் அந்த காந்தப்புலம் நிறை இதை தான் சார்ந்திருக்கு அப்படின்னு. திசைவேகத்தை வீட்டாமே வரல, அப்போ வந்து திசைவேகத்தை சார்ந்ததில்லை. வட்டப்பாதையின் ஆரம் இருக்கா, ஆரத்தையே சார்ந்ததில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, திசைவேகம் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இல்லாத நிலையில் மின்துகள் ஒன்று சீரான காந்தப்புலத்தில் நுழையும் போது துகள் திசைகள் ரெண்டு கூறுகளாக பிரியுது. காந்தப்புலத்திற்கு இணையாக ஒன்று வந்து என்னாகனா காந்தப்புலத்துக்கு இணையாக இருக்கும், மற்றொன்று வந்து செங்குத்தாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது காந்தப்புலத்திற்கு இணையாக உள்ள திசைவேகத்தின் கூறு வந்து எந்த மாற்றத்தையும் என்ன அது கேன்சல் ஆகும். அப்போ எதன் மூலமாக நம்மளுக்கு லாரன்ஸ் திசை இருக்கணும், காந்தப்புலம் செங்குத்தான கூறு தான் லாரன்ஸ் திசையை வந்து தொடர்ந்து மாற்றம் அடக்கும். அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது வட்டப்பாதையில் சுற்றாமல் எப்படி இருக்கும்னா, அந்த காந்தப்புல குடுகளை சுற்றி ஒரு சுருள் வட்டப்பாதையில் இந்த சுருள் வட்டப்பாதையில் அதனுடைய சுழற்சி வந்து இருக்கும். காந்தப்புலத்தில் சுருள் வட்டப்பாதையை மேற்கொள்ளோடு தான் அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அதனோட சுருள் வட்டப்பாதையில் இருக்குது அப்படிங்கிறது. அந்த சுருளட்ட பாதையில் அந்த படத்தில் கொடுக்கும். அடுத்து வந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ டெஸ்லா அளவில் சீரான காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும் எலக்ட்ரான் ஒன்று டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மில்லிமீட்டர் ஆரமுடைய வட்டப்பாதையை மேற்கொள்கிறதேனே அதன் வேகத்தை காண்க. எலக்ட்ரானோட மின்னூட்டம் எடுத்துக்கிட்டோம்னா க்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ. அதனோட எண்மதிப்புன்னு பார்த்தோம்னா அதோடய ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலும். காந்தப்புலத்தினுடைய எண்மதிப்புன்னு பார்த்தோம்னா பி ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ டெஸ்லா. அப்படி எலக்ட்ரானோட நிறைன்னு பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் ஒன் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கேஜி. சுற்றுப்பாதையின் ஆரம் எடுத்துக்கிட்டோன்னா ஆர் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மில்லிமீட்டர். இது மீட்டர் மாத்திரம்னா இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீனு. இப்போ இது எல்லாத்தையும் என்னன்னா எலக்ட்ரான் திசைவேகம் தான் கண்டுபிடிக்கிறோம். வி ஈக்குவல் டு க்யூ ஆர் பி டிவைடட் பை எம். இந்த மதிப்பெல்லாம் போட்டு பதிட்டு கேன்சல் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து டூ பாயிண்ட் ஒன் நைன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்டு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம கொடுக்கலனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். எலக்ட்ரானோட மின்னூட்டம் க்யூனோட மதிப்பு தெரிஞ்சிருக்கணும், ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலும் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானோட நிறை தெரிஞ்சிருக்கணும் நைன் பாயிண்ட் ஒன் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கேஜி. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக மாறப்போகிறது இல்லை, இதெல்லாம் கொடுக்கலனால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மதிப்பெல்லாம். அடுத்த கணக்கு பாருங்கள், எக்ஸ்எச் திசையில் செயல்படும் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ டெஸ்லா வலிமை கொண்ட காந்தப்புலத்தினும் புரோட்டான் ஒன்று செல்கிறது. தொடக்க நேரம் வந்து டி கொண்டு ஜீரோ செகண்டரி. புரோட்டானோட திசைவேகம் வந்து கொடுத்துருக்காங்க பின்வருவனவற்றை காண்க. அது தொடக்க நேரத்தில் உள்ள புரோட்டானோட முடுக்கம் கேட்டிருக்காங்க, புரோட்டான் பாதை வட்டப்பாதையா அல்லது சுருள் பாதையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ சுருள் பாதையினே அதன் ஆரத்தை காண்க. ஒரு முழு சுற்றுக்கு சுருள் வட்டப்பாதையினோட அச்சினுடைய புரோட்டான் கடந்த தொலைவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ காந்தப்புலம் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஐ கேப். அப்படி துகளோட திசைவேகம் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடுறோம் என்னங்கிறத. புரோட்டானுடைய மின்னூட்டம் வந்து க்யூ ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலும். புரோட்டானுடைய நிறைன்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் கேஜி. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த மதிப்பு. இப்போ புரோட்டானோட உணரக்கூடிய விசைங்க எஃப் ஈக்குவல் டு க்யூ வி கிராஸ் பி, இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் ஜூ ஜே ஜே கேப் அப்படின்னு நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்கும்.
நியூட்டனுடைய இரண்டாவது விதியிலேருந்து எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு தெரியணும். அதிலிருந்து ஏ முடுக்கம் என்னங்கிறத பார்க்குறோம். ஏ ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை எம். எஃப் கண்டுபிடிச்சிருக்கோம், எம் தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கூடிய ஆன்சர் வந்து 9.58 × 10^12 ஜே வெக்டர் எமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். புரோட்டானோட பாதை வந்து ஒரு சுருள்வட்ட பாதையாக இருக்குது. அப்போ சுருள்வட்ட பாதையோட ஆரம் வந்து ஆர் ஈக்குவல் டு எம் விஜெட் டிவைடட் பை கியூ பி. அதோட மதிப்பெல்லாம் பதிவிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4.18 mm. அப்படி டி நேரத்தில் வந்து எக்ஸ்எச் வழியே சுருள்வட்ட பாதையில் புரோட்டான் கடந்த தொலை வந்து பி ஈக்குவல் டு பிஎக்ஸ்ன்ட்டு அதனோட திசைவேகன்ட்டு எடுத்துக்கொண்ட காலம். அப்போ டீயோட மதிப்பு வந்து டி ஈக்குவல் டு 2π/ω. அப்போ 2π m/ω மதிப்பு கியூ பி. இந்த வேல்யூஸில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கூடிய ஆன்சர் வந்து 13.1 × 10^-8 s. கடந்த தொலைவுன்னு பார்த்தோம்னா பி ஈக்குவல் டு விஎக்ஸ் இன்ட்டு டி. விஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், டீயும் கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா கிடச்சிரும். புரோட்டான் காந்தப்புலத்தில் குறிப்பிடத்தக்க முடுக்கத்தை பெறுகிறது. எனவே ஒரு முழு சுற்றுக்கு அச்சு வழியை கடந்த தொலைவானது சுருள்வட்ட பாதையின் ஆரத்தை போன்று 6 மடங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின்பலம் மற்றும் காந்தப்புலத்தில் மின் துகள்களின் இயக்கம். திசைவேக தேர்ந்தெடுப்பு, ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அனுப்பணும், அது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இணைத்திட்டு எடுத்துக்கிறோம், திசைவேக தேர்ந்தெடுப்பானவர்களுக்கு வந்து ஒரு செய்முறை ஆய்வு செய்கிறோம். மின்தேக்கி இணைத்திட்டு மின்தல்கிடையே பகுதியில் சீரான மின்புலமும் அதற்கு செங்குத்தான திசையிலேருந்து காந்தப்புலமும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். மின்னூட்ட மதிப்பு கியூ கொண்ட துகள் ஒன்று இடப்பக்கத்திலிருந்து வீங்கிற திசைவேகத்துடன் நுழையுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதன் நிகரக்கூடிய விசை மின்புலமும் இருக்கனால எஃப் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு பி பிளஸ் இ பிளஸ் வி கிராஸ் பி அப்படிங்க கிடைக்குது. துகள் வந்து நேர்மின் துகளாக இருந்தால் அதன் மீது செயல்கூடிய மின் விசை வந்து கீழோக்கி திசையிலும் லாரன்ஸ் விசை வந்து மேல் நோக்கி திசையில் செயல்படும். இவ்விரண்டு விசைகளும் ஒன்று கொண்டு சமன் செய்யும் போது கியூஇ ஈக்குவல் டு கியூ விபி. இதிலேருந்து வி கண்டுபிடிக்கிறோன்னா இ டிவைடட் பை பின்னு கிடைக்கும். இந்த உள்ள திசைவேகத்தை தான் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடும். சைக்கிள் ஓட்டுறோம் அந்த மாதிரி இதுலேருந்து திசைவேகத்தை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பும். அதாவது ஈன் மின்புலம் காந்தப்புலத்தில் குறிப்பிட்ட வேகம் கொண்ட அதாவது வி கொண்டு இ டிவைடட் பை பிங்கிற மின்துகளின் மீது மட்டும் விசையில் செயல்படுற மாதிரி எடுக்கிறோம். இந்த வேகம் வந்து எது மின்துகளுடன் நிறைய மின்னூட்ட அளவையை சார், இதில் எங்கேயாவது நிறைய எம்டம் வந்திருக்கா இல்லை அப்போ நிறைய சார்ந்தது இல்லை, மின்னூட்ட அளவை கியூ பற்றி இருக்கா சார்ந்தது. எனவே என்னாகும்னா மின்புலம் மற்றும் காந்தப்புலங்களை தேர்வு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் மின்துகளை தேர்வு செய்யும். இது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், குறிப்பிட்ட வேகத்தில் செய்யக்கூடிய நம்ம மின்துகளை தேர்ந்தெடுக்கணும்னா இந்த மாதிரி திசைவேக தேர்ந்தெடுப்பானோனா கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுத்தால் தான் அதை வந்து நம்ம முடிக்க வைக்க முடியும். அதுக்காண்டி தான் இதை பயன்படுத்துகிறோம். அப்போ புலங்கள் நம்ம இருக்க திசைவேக தேர்ந்தெடுப்பான் என்றிருப்பே. அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிக்ஸ் பாயிண்ட் 6 × 10^6 நியூட்டன் கூலும் பவர் -1 என்பதிப்புடைய மின்புலம் இ மற்றும் 0.83 டெஸ்லா என்பதிப்புடைய காந்தப்புலம் பி வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் பகுதியில் 200 வோல்ட் மின்னழுத்தத்தால் எலக்ட்ரான் ஒன்று முடுக்கி கொடுக்கப்படுகிறது எடுத்துக்கிறோம். முடுக்கமடைந்த எலக்ட்ரான் வந்து சுழி விளக்கத்தை காட்டுமா இல்லைன்னா அந்த மின்னழுத்தத்திற்கு அது சுழி விளக்கத்தை காட்டுமா, எந்த மின்னழுத்தத்திற்கு சுழி விளக்கத்தை காட்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ கொடுத்துருக்காங்க. இ கொடுத்து 6.0 × 10^6 நியூட்டன் பர் கூலும். காந்தப்புலம் வந்து 0.83 டெஸ்லா அப்படின்னு. இதில் வந்து திசைவேக தேர்ந்தெடுப்பு பி ஈக்குவல் டு இ டிவைடட் பை பி. ஈயும் கொடுத்துக்கோம், பி ரெண்டையும் போட்டு டிவைட் பண்ணோம்னா 7.23 × 10^6 m/s கிடைக்கும். எலக்ட்ரான் வந்து இந்த திசைவேகத்தில் செல்லும்போது சுழி விளக்கத்தை காட்டும், இந்த திசைவேகத்திலிருந்து குறிப்பிட்ட திசை சுழி விளக்கத்தை காட்டும்.
இங்கே எலக்ட்ரான் முடிக்கப்பட்ட மின்னழுத்தம் வந்து 200 வோல்ட். இம்மின்னழுத்தினால் எலக்ட்ரானுடைய இயக்காற்றலை பெறும். அப்போ இயக்காற்றலுக்கு 1/2 mv² = eV. இதுலேருந்து வி கண்டுபிடிச்சோம்னா, வி கண்டுபிடிச்சோம்னா √2eV/mn. எலக்ட்ரானுடைய நிறை வந்து 9.1 × 10⁻³1 kg. மேலே அதனுடைய மின்னூட்டம் எடுத்துக்கிட்டோம்னா q = eL, 1.6 × 10⁻¹⁹ கூழ். முடிக்க மின்னழுத்த எலக்ட்ரான் பெறும் திசைவேகம் இதெல்லாம் நம்ம மதிப்பெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 8.39 × 10⁻⁶ m/s. இது வந்து திசைவேகம் அந்த 200 இருக்கிறத விட இந்த விங்கிற திசை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து லாரன்ஸ் திசையின் திசைவேகத்தில் விளக்கமடையும். அப்போ எலக்ட்ரான் விளக்கமடையாமல் நேரான பாதையில் செல்ல தேவையான முடுக்குவிக்கையுடைய மின்னழுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா V = 1/2 mv² / e. இதனோட மதிப்பிடம் 148.65 வோல்ட். இவ்வளோ வோல்ட்டில் வந்து அனுப்பினோம்னா அதை முடிக்காமல் சுழி மதிப்பு விளக்கத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா லாரன்ஸ் திசைனா என்ன, லாரன்ஸ் திசையில் என்னென்னங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரான்னா அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய வேலை செய்யும் விதம் என்னங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.